வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் ஏரியாவில் சிறுமதுரை கிராமத்தில் ஜெயஸ்ரீ என்று பெயருள்ள 10ஆம் வகுப்பு மாணவி முருகன் கலியபெருமாள் என்ற பெயர் கொண்ட 2 நபர்களால் முகத்திலே பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அவங்க குடும்பத்துக்குள்ளே பகை இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எந்த பகையாக இருந்தாலும் கூட ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு சைக்கோ கூட ஒரு குழந்தைய, அதுவும் இப்படி ஒரு கொடூரமான முறையில் முகத்தில் வந்து பெட்ரோல் ஊற்றி வாயை வந்து துணியை வச்சு கொத்தி எரித்து கொலை செய்ய மாட்டான். இதை பார்த்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க எல்லாரும் பெற்றவங்க எல்லாருமே ரொம்ப வந்து நொந்து போயிருக்காங்க, ரொம்ப வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்றுங்க, இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவங்க வந்து மனித மிருகங்கள். இந்த மிருகங்களெல்லாம் வந்து காவல்துறை வந்து சும்மா பாதுகாப்பு கொடுத்து ஜெயிலில் போய் அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள வந்து நல்ல உடம்பை தேத்தி வெளியே அனுப்புறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிட மாட்டோம். அதெல்லாம் செல்லாது. உங்களுக்கு வந்து துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கியை வந்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணக்கூடிய போலீஸார் யாரோ அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சேனையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பரிசை அறிவிக்கிறோம். அந்த 2 பேரும் என்கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த போலீஸுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. அதே போல நீங்கள் ஒருவேளை என்கவுண்டர் பண்ண தவறினால் கத்தியை வீட்டிலே பூட்டி வை, பேனாவை சட்டையிலே மாட்டி வை என்று கொள்கை கொண்ட எங்கள் இயக்கம் கத்தியை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கத்தியை பூட்டி தான் வச்சிருக்கோம். இவங்க ஜாமீனில் வெளியே வருவாங்க, 2 போராளிகளை விட்டு இவனுங்களை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு கேஸை பார்த்துக்கிடுவோம். இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் லேசாக சொல்லலை. இது நடக்கணுமா நடக்க வேண்டாமான்றது காவல்துறை அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டார் செயல் தலைவர், செயல்படாத ஒரே தலைவர் தான் அந்த செயல் தலைவர் என்று சொல்லப்படுவோம். அவர் சொல்லிட்டாரு, இதை நடக்கலைன்னா அடுத்த ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து இதை மறு விசாரணை செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அவருக்கு தெளிவாக சொல்லிக்கிறோம், ஏற்கனவே தினகரன் பத்திரிகையில் வந்து பத்திரிகை ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் செஞ்ச சம்பவங்களுக்கெல்லாம் என்ன விடை தெரியாமல் இருக்குது. முதல்ல அந்த பாவத்தை கழுவுங்க, இதில் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க தயவுசெய்து. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள், மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த சகோதரி எந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அவளது குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் நேதாஜி சுபாஷ் சேனையினுடைய போராளிகள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கை பதிவாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேதாஜி சுபாஷ் சேனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ்.